கிசான் வாணி நிகழ்ச்சியில் இன்றைக்கி நாட்டுக்கோழி வளர்ப்பில் கவனிக்க வேண்டியவை. அரியலூர் மாவட்டம் தாப்பழூர் அழிசிக்குடி எஸ் ராஜதுரை நேரடி தொலைபேசி நிகழ்ச்சியில் உங்களுடைய வினாக்களுக்கு விடையளித்துக் கொண்டிருக்கிறார். இப்பொழுது அடுத்த நேர் இணைப்பில் வருகிறார். ஐயா வருக, வணக்கம், பேசுங்கய்யா. சார் வணக்கம். சார் சொல்லுங்கய்யா. சுங்கராயன் மண்டபம் சக்திவேல். சார் சக்திவேல் ஐயா சொல்லுங்க. சார் இப்போ உள்ள சீசன் வந்து வெயில் காலம் வந்துருக்கு. வெயில் காலம் வந்ததுனால கிளைமேட் மாறுறதுனால கோழிகளுக்கெல்லாம் பல சீக்கு வருது. ஸோ அதை கண்ட்ரோல் பண்ணுறது எப்படிங்க? நன்றி. கோடை காலத்தில் கோழி பராமரிப்பு எப்படி சார்? இந்த கோடை காலம் தான் சார் நமக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமாக கவனிக்கப்பட வேண்டியது கோழி இனங்களை பொறுத்த வரைக்கும். இந்த கோடை காலத்தில் தான் சார் நமக்கு வந்து ரெண்டு நோய்கள் ரொம்ப ரொம்ப முக்கியமான நோய்கள் வருது. ஒன்று வெள்ளக்கழிச்சல், அதுதான் கோழிகளையே தாக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு நோயாக இருக்குது. அடுத்தது பார்த்திங்கன்னா இந்த ஹீட் ஸ்ட்ரோக்குன்னு சொல்லுவாங்க, வெப்ப அயற்சி. அதாவது வெப்பம் வந்து அதிகமாகும் போது கோழிகளுக்கு வந்து வியர்வை சுரப்பிகள் கிடையாது, அதனால் வந்து சாதாரணமாகவே அதோட உடம்பு வந்து ஹீட்டாகவே இருக்கும். அதையும் தாண்டி நம்ம வெயில் அதிகமாக படும் போது அதோட உடம்புல இன்னும் ஹீட் அதிகமாகிறதால தான் அந்த ஹீட் ஸ்ட்ரோக் சொல்லக்கூடிய அந்த நோய் வரும். அதாவது ஒரு கோழி நடந்து வந்துகிட்டே இருக்கும், திடீர்னு பார்த்தீங்கன்னா கீழே விழுந்து இறந்துரும். ஸோ அதுதான் காரணம், வெப்பம் வந்து அது உடம்புக்குள்ள அதிகமாகுது. அது ஒன்று சார். அது அந்த மாதிரி ஒரு கோழி வந்து நடந்து வந்துகிட்டு இருக்கும்போது ஒரு தடுமாற்றம் இருந்துச்சுன்னா என்ன பண்ணுறீங்கன்னா கோழி வந்து தண்ணியில் முக்கி எடுத்து விடுங்க, உடனே கிளியர் ஆகிடும். அடுத்தது பார்த்தீங்கன்னா வெள்ளக்கழிச்சல், இதுதான் நம்ம கவனிக்க வேண்டிய மிகப்பெரிய ஒரு நோய். இந்த வெள்ளக்கழிச்சல் வந்ததுக்கு அப்புறம் நம்மளால் கண்ட்ரோல் பண்ணுறதுங்கிறது ரொம்ப ரொம்ப சிரமம் சார். இதில் வந்து நாலு ஸ்டேஜ் இருக்குது மொத்தம். மொதல் ரெண்டு ஸ்டேஜில் நம்மளால் ஈஸியாக வெள்ளக்கழிச்சலை காப்பாற்ற முடியும். அடுத்து மூணாவது நாலாவது ஸ்டேஜுக்கெலாம் போயிடுச்சுன்னா நம்மளால் காப்பாற்றவே முடியாது. வராமல் என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து கோழிகளை வந்து எப்போதுமே நம்ம வந்து வெப்பம் அதிகமாகாமல் பார்த்துக்கணும். வெந்தயத்தை நல்லா பொடி பண்ணிக்கோங்க. பண்ணி வெந்தயத்தை வந்து தண்ணியில் கொடுத்துட்டுவாங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா தயிர், நீராகாரம், அந்த மாதிரி நம்ம என்னென்னலாம் சாப்பிட்றோமோ, வெங்காயம் சாப்பிட்றோம், அந்த மாதிரி இந்த குளுமைக்காக நம்ம என்னென்னலாம் சாப்பிட்றோமோ அது எல்லாத்தையுமே நம்ம கோழிகளுக்கு தொடர்ந்து கொடுத்துட்டு வரும்போது இந்த ஒரு ரெண்டு மூணு ஒரு ஜூன் ஜூலை வரைக்கும் தான் சார் நம்ம வந்து பார்க்க போகிறோம். அதுக்கப்புறம் இந்த வெள்ளக்கழிச்சல் ஓரளவு குறைய ஆரம்பிச்சிடும். இதெல்லாம் தொடர்ந்து ஃபாலோ பண்ணிட்டு வாங்க, உங்களுக்கு வெள்ளக்கழிச்சல் கண்டிப்பாக வராது. மெயினாக பார்த்தீங்கன்னா சார் இந்த மாதத்திலே நீங்கள் தடுப்பூசிகள் போட்டுக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. இந்த R2B அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த தடுப்பூசியை இப்போ நீங்கள் போட்டுட்டிங்கன்னா சார் மூன்று மாதத்துக்கு மேலே எல்லா கோழிகளுக்குமே போட்டுருங்க. போட்டுவிட்டிங்கன்னா இந்த வெயில் காலத்தை நம்ம ஈஸியாக சமாளிச்சிடலாம் சார். ஏன்னா இந்த வெயில் காலத்தை பொறுத்த வரைக்கும் வெயில் மழை ரெண்டுமே அதிகமாக இருக்கிறதா இப்போது வானிலையில் சொல்கிறாங்க. அதனால் ரொம்ப முன்னெச்சரிக்கையாக இருக்கிறது ரொம்ப நல்லது. தடுப்பூசிகள் கண்டிப்பாக போட்டுருங்க. ரொம்ப அருமையான விளக்கம் கொடுத்தீங்க, அதாவது கை வைத்தியமாகவே விளக்கங்கள் கொடுத்தீங்க, ரொம்ப நன்றி. அடுத்த நேரில் சந்திப்போம். ஐயா வருக, வணக்கம். ஹலோ வணக்கம் சார். சொல்லுங்கள். ஆயங்குடி அனிஷா. அனிஷா சொல்லுங்க. எங்க வீட்டுல கருங்கோழி இருக்குங்க சார், அது வந்து அரிசி திங்க மாட்டேங்குது, தீவனம் நல்லா திங்குது, சோறு நல்லா திங்குது சார். ஏன் சார் அரிசி நல்லா திங்க மாட்டேங்குது? தின்னுதான் நல்லா திங்குது சார். கருங்கோழினா கடக்நாதா? ஆமா சார். அன்னைக்கு கண்ணேடு இருக்கு சார் நல்லா ஜாதி கோழி. மேடம் வணக்கம். மேடம் அது நீங்க கோழியா வெளியில இருந்து வாங்கிட்டு வந்தீங்களா? இல்லங்க சார், முட்டையால அடை வச்சது சார். உங்ககிட்ட இருந்து பொறிச்சு வந்ததா? ஆமாங்க சார். ஓகே ஓகே மேம். இல்ல மேம், அது அந்த கருங்கோழியை பொறுத்த வரைக்கும் வந்து பச்சை காய்கறிகளை தான் அதிகமாக விரும்புது, இந்த பசுந்தீவனங்களை தான் அதிகமாக எடுக்க பார்க்குது. அரிசி சாப்பிடும், நீங்கள் தீவனமே எதுவுமே கொடுக்காமல் இருந்துட்டு திடீர்னு அரிசி மட்டும் போட்டிங்கன்னா கண்டிப்பாக எடுத்துக்கும். இருந்தாலுமே நீங்கள் அதை மட்டுமே அதிகமாக கொடுக்கணும். இது வெயில் காலன்றதால நீங்கள் தானியங்கள் ஓரளவு குறைச்சிருங்க, அதுக்கு எரிசக்தி அதிகம், தானியங்கள் வந்து அதிகமான எரிசக்தியை உருவாக்கக்கூடியது. ஓரளவு இந்த புரோட்டீன் உள்ள கடல புண்ணாக்கு, காய்கறி வேஸ்டேஜ், பசுந்தீவனங்கள், புல்லு வகைகள், இந்த கருவாட்டுத்தூள், இந்த மாதிரியான புரோட்டீன் உள்ள சோர்ஸ் நீங்கள் கொடுத்தீங்கன்னா கோழிகளோட வளர்ச்சி நல்லா இருக்கும், முட்டையிட திறனும் நல்லா இருக்கும். நீங்கள் அரிசி கொடுங்க. ஆமாம் ஆமாம், கருங்கோழியை பொறுத்த வரைக்கும் சோறு அது நல்லாவே எடுக்கும், ஆனால் அரிசியை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் கம்மியாக தான் எடுக்கும். நீங்கள் எடுக்கலனாலும் மற்ற தீவனங்கள் கொடுக்கும்போது அது கூட கலந்து கொடுத்து கொஞ்சம் பழக்கத்துக்கு கொண்டு வாங்க, கண்டிப்பாக மாறிடும். அடுத்த நேயர் வருக, வணக்கம். ஹலோ வணக்கம், சொல்லுங்க. கியூலூர்லேருந்து ஜெகன் பேசுகிறேன் சார். சொல்லுங்க ஜெகன். கேவிக்கேங்கிறது வந்து நாகை மாவட்டத்தில் எங்க இருக்கு எனக்கு தெரியணும் சார். வேளாண் அறிவியல் நிலையம் சிக்கல்ல இருக்குங்களே பிரதர்? சிக்கல்ல இருக்கு. சிக்கல் கோயில் தாண்டி, நீங்க சிக்கல் கோயில் தாண்டி திருவாரூர் போற வழியில
இடது கை பக்கம் பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய வேளாண் அறிவியல் நிலையம் இருக்கு, உங்களுக்கு சிக்கல்ல. அங்க அழகர் இருக்காரு, உங்க கூட பேசுறதுக்கு காத்திருக்கிறாரு. அவரை போய் நீங்க பாக்கலாமே. காடை வளர்ப்பு எல்லாமே சொல்லி தராங்க அங்க உங்களுக்கு, ஒரு பிரச்சனையும் கிடையாது. நாளைக்கே நீங்க கிளம்பி அங்க போய் பாருங்க. இதுல வந்து எல்லா மாவட்டத்திலயும் வேளாண் அறிவியல் நிலையங்கள் நிறுவப்பட்டிருக்குது, மத்திய அரசின் உதவியோட சிறப்பா செயல்பட்டு இருக்கு. அதே மாதிரி நாகப்பட்டினத்துல வந்து VUTRC வெட்டினரி யூனிவர்சிட்டி அண்ட் ட்ரைனிங் சென்டர் ஒண்ணு இருக்கு. நாகப்பட்டினம் வெளிப்பாளையம் இருக்கு இல்லீங்களா? ஆமா சார். பஸ் ஸ்டாண்டுக்கு ஜஸ்ட் ஆப்போசிட்ல ஒரு மையம் இருக்குங்க, அங்க பயிற்சி தொடர்ந்து கொடுத்துட்டு இருக்காங்க. நம்ம வானொலியிலயும் நிறைய அறிவிக்கிறோமே, ஜெகன் வானொலிக்கு புதுசா? இல்ல சார், கொஞ்ச நாள் தான் கேட்டுட்டு இருங்க. நீங்க அவசியம் கேளுங்க பிரதர். நாங்க எப்பப்போ இலவச பயிற்சி கொடுக்கறாங்களோ அந்த அறிவிப்பு எங்களுக்கு வருது, நாங்க அதை பல முறை அறிவிக்கிறோம். தயவு செய்து அதை பின்பற்றுங்க, நிச்சயமா உங்களுக்கு நல்ல விஷயம் கிடைக்கும். உங்க வாய்ஸ பார்த்தா நீங்க ஒரு இளைஞர் மாதிரி தெரியுது, நாட்டுக்கோழி வளர்ப்பு ஆர்வம் இருக்கிற மாதிரி தெரியுது. ரொம்ப ரொம்ப நல்லதுங்க, வாழ்த்துக்கள் ஜெகன். நிச்சயமா தொடர்பு கொண்டு பாருங்க நீங்க. அடுத்த நேர் ஒருவரை சந்திப்போம். வருக, வணக்கம். ஐயா வணக்கம். சொல்லுங்க. பன்னத்தூர் நாகராஜன் பேசுறேன். நாகராஜன் சொல்லுங்க. அதான் சார், இப்ப நம்ம கோழி வந்து அடை வச்சு 21 நாள் சொல்றாங்க. இதுல வந்து செல்லு உருவாகாம இருக்கிறதுக்கு தடுப்பா என்ன செய்யணும் அப்படின்னு ஒரு கேள்வி. புரியுதுங்களா ராஜதுரை? செல்லுன்னு இது கோழி பேனை சொல்றீங்களா? ஆமா சார், ஆமா சார், கோழி பேனு. அப்புறம் அடுத்தது அடக்கோழிகளை மட்டுமே அதிகமா பாதிக்கக்கூடிய ஒரு விஷயம். நீங்க என்ன பண்றீங்கன்னா வந்து அடைக்கு வைக்கிறதுக்கு முன்னாடியே வந்து டெய்லியுமே முதல்ல கோழிகளை வந்து வாஷ் பண்ணிக்கிட்டே இருக்கணும். ஒரு கோழி அடையில இருக்குன்னா டெய்லியுமே அதோட எச்சங்களை வந்து உள்ளேயே விட்டுடுது, அது ஒரு ரீசன். அந்த எச்சத்தை நம்ம வந்து டெய்லியுமே பார்த்து கிளீன் பண்ணிடணும். அடுத்து பார்த்தீங்கன்னா அடையில இருக்கும்போது கோழிகளோட பிளட் சர்க்குலேஷன் அதிகமாகும், அதோட ரத்த ஓட்டம் வந்து அதிகமாகும், அதிகமான ஹீட்டை வந்து முட்டைகளுக்கு கொடுக்கணும்னு நினைக்கும். அதனால அதிகமான ரத்தங்களை வந்து உற்பத்தி ஆகிறதால இந்த பெயின் எல்லாமே இப்போ எங்கே இருந்தாலுமே அந்த ரத்தத்தை தேடி வந்துடுது. அதுதான் பெயின் உருவாகிறதுக்கு மெயின் ரீசன். நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா வந்து கோழியை அடை வைக்கிறதுக்கு முன்னாடியே இந்த வேப்பெண்ணெய் இழுப்பெண்ணெய் ரெண்டையும் சம அளவு எடுத்து மிக்ஸ் பண்ணி கோழியோட முதுகு பகுதியில் தடவி விடுங்க. உள்பகுதி இறக்கை பகுதியெல்லாம் வேணாம், முதுகு பகுதியில் தடவி அடை வச்சிட்டிங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு வந்து அந்த பேஜ் முடிகிற வரைக்கும் உங்களுக்கு வந்து கண்டிப்பாக கோழி பேன் இருக்காது. அதையும் மீறி இருக்குன்னா நீங்கள் வந்து எருக்கந்தழையில் வந்து அடையை சுற்றி தூவி வெட்டி கட் பண்ணி போட்டுட்டிங்கன்னா அந்த எருக்கந்தழையில் கூட வந்து பேன்களை ஒட்டிக்கும். அடுத்தது பார்த்தீங்கன்னா கற்பூரத்தை வந்து தெளிக்க சொல்கிறாங்க. கற்பூரத்தை வந்து தூள் பண்ணி அந்த கோழி மேலே வந்து தடை விட்டிங்கன்னா கூட அந்த ஸ்மெல்லுக்கு கூட பேன்கள் வந்து இறந்துடும். கற்பூரம் தெளிச்சா கொசு கூட வரமாட்டேங்குது. ஆமாம் சார், கற்பூரம் ஒரு சிறந்த. நல்லது ராஜதுரை, அடுத்த நேரை சந்திப்போம். வருக, வணக்கம். வணக்கம் சார், இருவருக்கும் வணக்கம். சொல்லுங்க. அருமைத்துறை சொல்லுங்க. அருமை, ஒரு கேள்வி கேளுங்க பாப்போம். அதாவது சார், நம்ம வீட்டுல சார் 16 குஞ்சு 17 குஞ்சு பறிக்குது சார். இருந்தாலும் அந்த குஞ்சு காவந்து பண்ணும் போது பாத்தீங்கன்னா ஒரு 3 குஞ்சு 4 குஞ்சு தான் சார் சேருது. அந்த இழப்பை நாங்க எப்படி தடுக்கலாம்? 17 3 தானா? 17 3 4 தான் சார் தங்குது. இது கேட்க அருமையா இல்லையா சார்? அதுல இருந்து தப்பிக்க என்ன வழின்னு ஒண்ணு சொல்லுங்க சார். சரிங்க சார், இப்போ பொதுவாக பார்த்துக்கிட்டீங்கன்னா சார், நம்ம கிராம பகுதியில் வந்து ஒரு கோழி வளர்க்குறாங்கன்னா ஒரு 15 முட்டை எடுதுனா ஒரு 14-13 குஞ்சுகள் பொறிக்குது சார். கடைசியில் பார்த்தீங்கன்னா அதை விற்பனைக்கு கொண்டு போகும்போது 3 கோழி 4 கோழி மட்டும்தான் விற்பனைக்கு கொண்டு போகிறாங்க. எல்லாமே பார்த்தீங்கன்னா இந்த காக்கா தூக்கிறது, இந்த நாய்கள் பிடிக்கிறது, இந்த மாதிரியான விஷயங்களை வந்து ரொம்ப அசால்ட்டாக விட்டுறாங்க கிராம பகுதியில். அதனால் வந்து அவங்களுக்கு வந்து ஒரு 4 கோழி 5 கோழியை விற்கும்போது என்ன ஆகுதுன்னா அவங்களுக்கு வந்து ஒரு மாதத்துக்கு தேவையான ஒரு வீட்டுக்கு தேவைக்கான ஒரு வருமானத்தை எடுத்துக்கிறாங்க. அதே அந்த 15-14 கோழிகளையுமே நம்ம காப்பாத்திட்டா அது ஒரு 2 மாதத்துக்கு தேவையான ஒரு வருமானத்தை கொடுத்துருங்கிறத மக்கள் இன்னும் அதை அந்த புரிதலுக்கே வரல சார். சொல்றேன் சார், அதனால நீங்க என்ன பண்றீங்கன்னா ஒரு குஞ்சு பொறிச்சு வெளியில வருதுன்னா 1 மாதங்கள் வரைக்கும் கண்டிப்பாக வெளியிலே விடாதீங்க. 1 மாதங்கள் வரைக்கும் கோழிகளை வெளியில் விடாமல் நான் சொல்கிற மாதிரி தண்ணி வந்து கொதிக்க வச்சு ஆற வச்சு கொடுங்க. தீவனங்கள்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா கம்பெனி தீவனமே கிடைக்குது, நீங்கள் குஞ்சுகளுக்குனே தனியாக தீவனங்கள் கடைகளில் கிடைக்குது, அதை வாங்கி 1 மாதத்துக்கு கொடுங்க. இதை ரெண்டை நீங்கள் கரெக்டாக ஃபாலோ பண்ணாவே உங்களுக்கு குஞ்சுகளுக்கு கண்டிப்பாக இறப்புகள் கண்டிப்பாக இருக்காது சார். இதுக்கப்புறம் நீங்கள் 1 மாதத்துக்கு அப்புறம் கோழிகள்லாம் வளர்ந்ததுக்கப்புறம் நீங்கள் வெளியில் விடும்போது எந்த பிரச்சனையுமே உங்களுக்கு வரப்போகிறதில்ல. 14 குஞ்சுகளுக்குமே காப்பாற்றி உங்களுக்கு ஒரு நல்ல வருமானத்தை 5வது மாதத்தில் நீங்கள் பார்க்க முடியும். நன்றிங்க, அடுத்த நேரை சந்திப்போம். வருக, வணக்கம். வணக்கம். வணக்கம், சொல்லுங்கய்யா. ஹலோ, கட் ஆயிட்டாரு. அடுத்த நேரம் எடுப்போம். வருக, வணக்கம். வணக்கம் ஐயா, இணைப்பில் இருக்கீங்க, பேசுங்க சார். வணக்கம் சார். ஆ,
சார், நான் கங்களாஞ்சேரி ஆகப்பட்டினம் மாவட்டம் கங்களாஞ்சேரியில இருந்து வி ராஜா பேசுறேன் சார். சொல்லுங்க ராஜா. சார், ரெண்டு கோழி எங்க வீட்டுல வாங்கிட்டு சொல்லி இங்க கிராமத்துல இருந்து வாங்கிட்டு போனோம் சார். ரெண்டு கோழி முட்டை விடல சார். எப்படியும் ஒரு நிறைய நாள் ஆச்சு சார், வீட்டுல பிரச்சனையா இருக்கு, முட்டை விடல, முட்டை விடாத கோழி வாங்கிட்டு வந்துட்டீங்க அப்படின்னு. சார், சேவல் வச்சிருக்கீங்களா? சேவலோட எல்லாம் சேவல் சார், சேவல்லாம் இருக்கு சார். நாலு அஞ்சு சேவல் இருக்கு சார், ரெண்டு பொட்டக்கோழி சார், ரெண்டுமே முட்டை விடல சார். ஓகே ஓகே சார். சார், சேவல்களோட எண்ணிக்கையை முதல்ல குறைச்சிருங்க சார். நமக்கு பத்து பேட்டைக்கே ஒரு சேவல் போதுமானது. அந்த கணக்குக்கு முதல்ல வந்துருங்க. நீங்க பத்து பேட்டைக்கு ஒரு சேவலுங்கும் போது இப்போதைக்கு ரெண்டு பேட்டைக்கு ஒரே ஒரு சேவல் வச்சு வச்சுக்கிட்டு மற்ற எல்லாத்தையும் விற்பனை பண்ணிருங்க. இன்னொன்று என்னன்னா, உங்களுக்கு அதிகமான கொழுப்புகள் ஏறி இருக்கும்னு நினைக்கிறேன். கோழிகளுக்கு கொழுப்புகள் அதிகமானதால முட்டையிடுற திறன் வந்து குறைஞ்சிருக்கும். கொழுப்பு குறைக்கணும்னா கொழுப்பு குறைக்கணும்னா என்ன பண்றீங்கன்னா, நெல்லை வந்து தொடர்ந்து ஒரு வாரத்துக்கோ பத்து நாளைக்கோ வந்து கோழியை வெளியிலே விடாதீங்க. நெல் தண்ணி ரெண்டை தவிர வேற எதுவுமே கொடுக்காதீங்க. ஆட்டோமேட்டிக்காக கொழுப்பு குறைஞ்சி முட்டை வைக்க ஆரம்பிச்சிடும். நெல் கிடைக்கலனா கூட நீங்க இந்த மில்லெல்லாம் போயிட்டு தவிடுகள் வாங்கிட்டு வந்து தவிட மட்டுமே கொஞ்சம் தண்ணியில பிசைஞ்சு கொடுத்துட்டு வாங்க. ஒரு வாரத்துக்கு வேற எந்த தீவனமே வைக்காதீங்க. தண்ணி, தவிடு இல்லைன்னா நெல், இதை மட்டும் ஃபாலோ பண்ணிட்டு வாங்க. ஆட்டோமேட்டிக்காக அதோட கொழுப்பு குறைஞ்சி முட்டை வைக்க ஆரம்பிச்சிடும். அடுத்த நேரை சந்திப்போம். வருக, வணக்கம். ஹலோ, சொல்லுங்கம்மா. பேர் சொல்லுங்கம்மா. கொஞ்சம் வானொலி பெட்டில இருந்து கொஞ்சம் தள்ளி வந்துருங்க. சுமதி, சொல்லுங்கம்மா. ஓகே மேடம். அதாவது சளி பிடிக்கிறது ஒரு ரெண்டு மூணு அறிகுறிகள் இருக்கு. அதாவது இரவு நேரத்துல போயிட்டு நம்ம கோழிகள் அடைஞ்சிருக்கிற இடத்துல போனா அந்த கொர கொரன்னு ஒரு மாதிரி சவுண்டுகள் விடும். அடுத்து பாத்தீங்கன்னா அந்த மூக்கு பகுதியில வந்து தண்ணியாக வடியும், வாயை அடிக்கடி பிளந்து பிளந்து மூடிக்கிட்டு இருக்கும். ஸோ இதெல்லாமே வந்து ஜலிக்கான அறிகுறிகள் தான். ஜலி தான் மேடம் இருக்கிறதுலே ரொம்ப ரொம்ப ஒரு சிவியரான ஒரு விஷயமா நம்ம பார்க்கணும். ஏன்னா எல்லா நோய்களுக்குமே அடிப்படையே இந்த ஜலி தான். இந்த ஜலியை நீங்கள் ஆரம்பத்திலே கண்ட்ரோல் பண்ணிட்டீங்கன்னா அடுத்தடுத்த நோய்கள் எல்லாமே வந்து ஓரளவு அரெஸ்ட் ஆகிடும், வராது. இந்த ஜலிக்கு என்ன பண்ணுறீங்கன்னா வந்து வெத்தலை, மிளகு, இஞ்சி இல்லைன்னா நம்ம இஞ்சி வந்து தோலை எடுத்துடணும். வெத்தலை, மிளகு, இஞ்சி இதை மூணையும் நல்லா இடிச்சு அதுக்கு வந்து ஒரு இழந்த போல சைஸுக்கு நம்ம உருட்டி விட்டுடலாம். அடுத்து பார்த்தீங்கன்னா தொடர்ந்து வந்து இந்த சுக்கு தண்ணி இருக்கு பாருங்க, சுக்கை நல்லா தண்ணியில் கரைச்சி வாரத்துக்கு ஒரு முறை, இந்த மழை காலங்களில் தான் அதிகமாக ஜலி வரும் சார். அந்த மாதிரி இந்த மாதிரி கிளைமேட் சேஞ்ச் ஆகுது பாருங்க, அதாவது குளிர்காலத்துலேருந்து வெயில் காலம் கிளைமேட் சேஞ்ச் ஆகும்போது இந்த நேரத்தில் வந்து ஜலி அதிகமாகும். சுக்கு தண்ணியை தொடர்ந்து கொடுத்துட்டு வாங்க. நீங்கள் ஆங்கில மருந்து போறீங்கன்னா என்ட்ரோஃப்ளாக்சின் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு மருந்து வந்து நம்ம மெடிக்கலில் கிடைக்கும். அதை வாங்கி ஒரு அரை எம்எல் வந்து டைரெக்டாக கொடுத்துருங்க. இதில் எந்த ஏதாவது ஒரு முறையை ஃபாலோ பண்ணுங்க, கண்டிப்பாக ஜலி கிளியர் ஆகிடும். ரொம்ப அருமையான விளக்கங்கள் கொடுத்தீங்க ராஜதுரை. 26 வயதிலேயே கிட்டத்தட்ட கோழிகளோட பழகி கோழியோட அதோடைய முழு அதோடைய குணத்தை சரியாக புரிஞ்சுக்கிட்டு இருக்கிற மாதிரி இருக்கு. எல்லாம் நீங்கள் சொன்னது எல்லாம் பார்த்தீங்கன்னா கை வைத்தியம் தான். நமக்கு வந்து எந்த செலவுமே கிடையாது. கண்டிப்பாக அந்த அளவுக்கு வந்து அந்த கோழிகளுக்கு என்ன தேவை, எந்த சமயத்தில் என்ன பண்ணணும் அப்படின்றது அருமையான விளக்கங்கள் கொடுத்தீங்க. நானே இன்னும் நிறைய உங்ககிட்ட கேட்கணும் போல எனக்கு ஆசையாக இருக்கு. சரிங்க. இருந்தாலும் நேரம் 8 மணி ஆயிடுச்சு, இதுக்கு மேலே பேச முடியாது. ஆனால் உங்களுடைய கைபேசி என நேயர்களுக்கு சொல்லுவோம். கண்டிப்பாக அவங்க வந்து உங்களை தொடர்பு கொண்டு பேசலாம். சரிங்க. உங்களுடைய கைபேசி என்ன சொல்லுங்களேன் ராஜா. 85 76 71 41 00. நான் ஒரு முறை சொல்லிடுறேன். சொல்லிடுறேன். இது வந்து அரியலூர் மாவட்டம் தாப்பழூர் அழிசிக்குடி எஸ் ராஜதுரை அவர்களுடைய கைபேசி எண் 85 26 71 41 சுழி. இந்த கைபேசியில் தொடர்பு கொண்டு பேசலாம். நன்றிங்க ராஜதுரை. நன்றி சார். குறிப்பாக அரியலூர் மாவட்டம் தாப்பழூர்லேருந்து வந்திருந்து இப்போ நீங்கள் திருப்பி போகிறதுக்கு எப்படி 11:30 ஆகிடும். கண்டிப்பாக சார். எங்களுக்காக இங்கே வந்திருந்து எங்களோட பேசினதுக்காக நேயர்கள் சார்பில் உங்களுக்கு மிகப்பெரிய நன்றியை தெரிவித்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். ரொம்ப